ஐம் சௌமியா, வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி சண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால ரொம்பவே காமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் வீக் டேயில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும். சண்டேவாவது கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பொறுமையாக பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி க்ரீன் டீ தான் எடுத்துக்கிறதா இருந்தேன். ஸோ க்ரீன் டீ அண்ட் குக்கீஸ் எடுத்துகிட்டு போய் நான் பால்கனியில் எல்லாமே செட் பண்ணிவிட்டு டீ குடிக்க ரெடி ஆகிட்டேன். சண்டே மார்னிங்கை வந்து நான் ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பிகாஸ் அந்த ஒரு நாள் தான் நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லா வேலையும் முன்னாடி நாளையும் முடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி காமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஃபீட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி ஆக்சுவலி எங்களுக்கு பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து எங்களுக்கு விருந்து இருந்துச்சு. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து என்னை விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார். அதுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன ஃப்ரூட் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா போமோக்ரானேட் தான். இது என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட். பட் உரிக்க தான் சம்டைம்ஸ் சோம்பேறித்தனப்படுவேன். பட் உரிச்சிட்டேன் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் போமோக்ரானேட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ்மே போட்டுக்கிட்டேன். ஆப்பிள் மில்க் ஷேக் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இப்போ தான் டீ குடித்தேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் வியர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ கட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லெனன் காட்டன் சாரீ எடுத்திருந்தேன். இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒயிட் அண்ட் சில்வர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் எடுத்திருந்தேன். இந்த சாரியில் இந்த குட்டி குட்டி மிரர் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு ஆக்சசரைஸ் பண்ணுறதுக்காக வாட்ச் அப்புறம் வந்து இயரிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே மினிமலான லுக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப கிராண்டாலாம் நான் யூஸ் பண்ணலை. பிகாஸ் எனக்கு இந்த மிரர் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ஹைலைட் பண்ணுன்றதுக்காக சிம்பிளான இயரிங்ஸ் எடுத்துக்கிட்டேன். கையில் போட்டிருந்த மெஹந்தி வந்து இன்னுமே பிரைட்டாக இருந்துச்சு. நான் எப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வச்சுருந்தேன். பட் இன்னுமே இந்த சண்டே தான் நல்லா பிரைட்டாக தெரியுது. ஸோ சாரீ கட்டி ரெடி ஆயாச்சு. அதுக்கு மேட்சிங்காக ஒரு பேக்கும் எடுத்துக்கிட்டேன். 12 PM ஸ்லாட்க்கு தான் வந்து எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. இங்கே நாங்கள் மட்டும் தனியாக போகலை, ஹோல் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் பார்பிக்யூ எலைட் வந்து 12 PM ரீச் ஆகிட்டு அரௌண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நாங்கள் ஃபுட்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பிகாஸ் அங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு சண்டே அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு ஒரு திங்ஸாக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து சிக்கன் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சிக்கன் தான் என்னோடய ஃபேவரெட்டும் கூட. ஸோ எங்கே போனாலுமே சிக்கன் தான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறமும் வந்து வேறு வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் அண்ட் ப்ரான்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் மட்டனுமே கொடுத்துருந்தாங்க. பட் ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் மட்டன். ஆனாலுமே ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்போ தான் இந்த டெசர்ட் செக்ஷன் பார்த்தேன். சரி, ஃபர்ஸ்ட் சீக்கிரமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து டெசர்ட்க்கு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஃபுட் சாப்பிட்றதுக்காக பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்துக்கிட்டு என்ன ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்போ தான் என்னோடய ஃபேவரட் பிரியாணி இருந்துச்சு. அண்ட் கலருமே செம்ம அப்பீலிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் பிரியாணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிரியாணி கூட எப்பயுமே வந்து எனக்கு செப்பரேட்டாக சாப்பிட்றத விட சிக்கன் இல்லை மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு சிக்கன் கிரேவி அண்ட் மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் ட்ரை பண்ணேன். ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தேன். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், என்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் அப்போ தான் வந்து நான் இந்த பேபிகார்னும் பார்த்தேன். எனக்கு பேபிகார்ன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பார்த்ததுமே அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். என்ன தான் ஃபுட் வந்து அன்லிமிட்டட் அப்படின்னாலுமே எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி பிரியாணி அண்ட் அந்த கிரேவி கூட கம்பைன் பண்ணி நான் சாப்பிட்டுட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். அதுக்கப்புறம் யா என்னோடய ஃபேவரட் செக்ஷன் டெசர்ட்க்கு போயிட்டேன். ஸோ எல்லா டெசர்ட்லேயுமே வந்து ஒரு ஒரு பீஸ் நான் ட்ரை பண்ணேன். எல்லா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கேக்லேருந்துமே நான் வந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாக்லேட் டார்ட்டுமே இருந்தது. நான் வேறு எந்த பார்பிக்யூலேயுமே வந்து சாக்லேட் டார்ட் பார்த்ததில்லை. பட் இங்கே டார்ட் இருந்துச்சு.
அண்ட் ப்ரௌனியுமே இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் எனக்கு டேபிளுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தேன். அப்போ தான் என்னோடய சிஸ்டர் வந்து பானிபூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருந்தா. சரி நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பானிபூரி மட்டும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்பிக்யூ வர்றதுக்கு இன்னொரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன் இந்த ஐஸ்கிரீம்காக மட்டும்தான். ஸோ அன்லிமிட்டடாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் எனக்கு இந்த பார்பிக்யூஸ் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ இறங்காது. பட் ஐஸ்கிரீம் மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஸோ என்னோடய ஃபேவரட் ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீமே வாங்கியிருந்தேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆக அரௌண்ட் ஒரு 3 PM ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதா இருந்தோம். ஸோ வந்ததுமே எந்த ரெஸ்ட்டுமே எடுக்காமல் உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங்கே வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அயன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பர்பிள் கலர் டாப் தான் இன்றைக்கி வந்து நான் போட்டுட்டு போக போகிறேன். நான் வந்து ரொம்ப மேக்கப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் வந்து ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சீரம்ஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருந்தேன். பர்பிள் டாப் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஒயிட் ஷால் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஃபைனல் லுக். ஹேர் வந்துட்டு நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்ருந்தேன். சரி அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆக்சசரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்ருந்தேன். ஸோ இந்த லுக்குக்கு வந்து சிம்பிளாக கோல்டு இயரிங்ஸ் அண்ட் கோல்டு செயின்ஸோடையே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டார் பெண்டன்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட். இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குட்டி ஹேண்ட்பேக்கையும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் கலெக்ஷேத்ரால வாங்கியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சம்கி ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேலையாக நான் வந்து ரெடியாகி முடிச்சிட்டேன். எப்போவுமே என் ஹஸ்பண்ட் சொல்வார் நான் தான் லேட்டாக ரெடி ஆகுவேன். ஆனால் இன்றைக்கி நான் தான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன். அவர் மதியம் சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே வந்து தூங்கிட்டார். சரி நம்ம ரெடி ஆகிட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை லேட்டாக தான் எழுப்பினேன். அவர் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஒரு 5:30 தான் கிளம்பினோம். நாங்கள் கிளம்புன டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சன் செட் ஆகின டைம். ஸோ அதனால் போகிற வழி வியூ ஃபுல்லாகவே சன்செட் பார்த்துட்டு தான் போயிட்டுருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஸ்பீட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டு பக்கத்தில் இருந்த A2B தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன ஸ்பீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் வாங்குகிற அதே காஜு கட்லிக்கு தான் வந்து நின்னோம். ஸோ அதையே பேக் பண்ணி வாங்கிக்கிட்டோம். எல்லாமே வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ அவங்க பார்த்துட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஆகிடுச்சு. நைட் டின்னர் அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ரொம்பவே கம்பல் பண்ணதுனால ஸோ நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்க வீட்டிலேருந்தே 10:00 தான் கிளம்பினோம். ஸோ வர வழியில் என் ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஹேவ்மரில் நிறுத்தி என்னோடய ஃபேவரட் சாக்லேட் அடிக்ஷன் ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டேன். பட் ஆனால் அங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அது இல்லை. பட் ஸ்கூப்ஸ் இருக்குன்னாங்க. ஸ்கூப்ஸ் பார்த்தா அங்கே நிறைய ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்கோ நட்டி ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். ரொம்பவே லேட் நைட் ஆனதுனால சரி ஓகே நம்ம அப்படியே காரில் போகும்போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டேவிட் சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.